கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் சபையிலிருந்து வெளியே செய்யப்பட வேண்டிய ஊழியங்களுக்காக நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அதற்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 15 அதிகாரத்திலிருந்து அந்த 4 ஊழியங்களை பற்றி 4 வசனங்களை வாசித்து அதன் அடிப்படையில் அந்த ஊழியங்கள் வெற்றி பெறுவதற்காக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். ரோமர் 15 அதிகாரம் 19 வசனம். இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சபையிலிருந்து வெளியே உள்ள மக்களுக்கு செய்த ஒரு மிக முக்கியமான ஊழியம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஊழியம். அதுவும் திட்டமிட்டு ஒரு பட்டணம் தொடங்கி இன்னொரு பட்டணம் வரைக்கும் எல்லா இடங்களிலும் பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். சுவிசேஷத்தினுடைய சத்தியத்தை ஒன்றும் மறைக்காமல் பூரணமாக பிரசங்கித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே இந்த இடத்துல சுவிசேஷம் சபையிலிருந்து அறிவிக்கப்பட வேண்டும். சுற்றிலும் உள்ள மக்களுக்கு, சமீபத்திலும் தூரத்திலும் உள்ளவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சபையானது நன்றாக அறிவிக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபையினால் நம்முடைய சபையிலே சுவிசேஷ ஊழியத்திற்காக பல்வேறு திட்டங்கள் வைத்து செயல்படுத்தி வருகிறோம். குறிப்பாக மாதம் ஒரு வருவாய் கிராமம் என்று சொல்லி ஒரு ஒரு மாதமும் ஒரு வருவாய் கிராமத்தை தெரிந்து கொண்டு 3 ஞாயிற்றுக்கிழமைகள் மாலைதோறும் அங்கே சென்று சுவிசேஷம் அறிவித்து வருகிறோம். மருத்துவமனைகளில் சென்று அங்குள்ள மக்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்லி விசாரித்து ஜெபித்து வருகிறோம். அன்னகர்களுக்கு விசேஷமாக சுவிசேஷம் அறிவித்து சத்தியத்தை போதித்து அவர்களுக்காக வாரந்தோறும் கூட்டம் நடத்தி வருகிறோம். வட இந்தியாவிலிருந்து இந்த பகுதிகளில் வந்து பணி செய்கிறவர்களுக்காக ஞாயிறு மாலைதோறும் சடையால்புதூர் சபையில் வைத்து இங்கிருந்து சகோதரர்கள் சென்று இந்தி ஆராதனை நடத்தி அதன் மூலம் நற்செய்தி அவர்களுக்கு அறிவித்து வருகிறோம். பல்வேறுபட்ட ஜனங்களுக்கு இந்த முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். அதோடு நம்முடைய ஸ்தாபனத்தில் கையருகே ஒரு கிளை என்கிற ஊழிய திட்டத்தின் கீழ் சுமார் 15 ஊழிய கிளைகளை நாம் ஆரம்பித்து வாராந்திர கூட்டங்கள் அங்கே நடத்தி வருகிறோம். தூரத்திலும் சில கிளைகளை வெளி மாவட்டங்களில் தேர்ந்தெடுத்து அங்கேயும் ஊழியங்களை செய்து வருகிறோம். இப்படி அநேக விதங்களில் நாம் இந்த சுவிசேஷ ஊழியத்தை முன்னெடுத்து வருகிறோம். வால் போஸ்டர்ஸ் மூலமாக ஆண்டவுடைய நற்செய்தியின் வார்த்தைகளை பல இடங்கள் வால் போஸ்டாக ஒட்டி மக்கள் அதை வாசிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை இப்பொழுது செய்து வருகிறோம். மழைக்காலம் முடிந்தவுடனே அதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறோம். இப்படி எடுக்கப்படுகிற ஒவ்வொரு முயற்சிகளுக்காக தேவ மக்கள் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். உங்களால் இயன்ற ஊழியங்களில் பங்கு பெறுங்கள். இது ஜெப நேரம். ஸோ இந்த ஊழியங்களை நினைத்து ஜெபிக்க நான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். நாம் அதிகமாய் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த விதைக்கிற ஊழியத்திலே நல்ல ஒரு அறுவடையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக 21 வசனம். நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். இது மிஷனரி ஊழியத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அவர் பல தேசங்களுக்கு கடந்து சென்று, அப்போஸ்தலனாய பவுல் பல தேசங்களுக்கு கடந்து சென்று யாரும் இதுவரை சபை ஸ்தாபிக்காத அந்த இடங்களில் அவர் முதலாவது போய் சபையை ஸ்தாபித்தார். அல்லேலூயா. அதே போல இன்றைக்கும் மிஷனரி ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. ஆகவே அந்த மிஷனரி ஊழியங்கள் சபை வெளி மக்களுக்கு செய்ய வேண்டிய அடுத்த ஒரு முக்கியமான ஊழியமாகும். சபையிலிருந்து சபை இல்லாத கிராமங்களில் சபைகளை கட்ட வேண்டும்.
முதலாவது அங்கே போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அங்கே ஆண்டவரை விசுவாசிக்கிற மக்கள் எழும்பும் பொழுது அவள் கூடி ஆராதிக்க சபையை ஸ்தாபிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கெல்லாம் சென்று ஊழியம் செய்தாரோ அங்கிருந்து புறப்படும் பொழுது அந்த ரட்சிக்கப்பட்ட மக்களை தொடர்ந்து நடத்துவதற்கு பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தி ஜெபித்து நியமித்து வந்தார் என்று பார்க்கிறோம். அதுபோல ஊழியக்காரர்களை அனுப்ப வேண்டும், சபைகளை ஸ்தாபிக்கணும். இது மிஷனரி ஊழியம். இன்றைக்கு நம்முடைய ஸ்தாபனமாக இந்த மிஷனரி ஊழிய திட்டத்தை பல ஆண்டுகளாய் செய்து வருகிறோம். நம்முடைய ஊழிய திட்டங்களில் ஒன்று, இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் ஒரு ஊழியத்தையாவது ஆரம்பிக்க வேண்டும் என்று. அதிலே ஆண்டவர் கிருபையினால் பல மாநிலங்களில் தேவன் ஊழியங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மிசோரம் என்கிற மாநிலத்தில் வாசல் திறக்க வேண்டும். லடாக் என்கிற யூனியன் பிரதேசத்திலே வாசல் திறக்க வேண்டும். லட்சத்தீவுகள் என்கிற லட்சோதீப் தீவுகளிலே அந்த யூனியன் பிரதேசத்தில் வாசல் திறக்க வேண்டும். ஸோ இந்த மூன்று, ஒரு மாநிலம், ரெண்டு யூனியன் பிரதேசங்கள் பாக்கியாக இருக்கிறது. அங்கேயும் சில வாய்ப்புகள் ஆண்டவர் தரும்படி நாம் அதிக ஊக்கமாய் ஜெபிக்கணும். அதற்கென்று ஆண்டவர் நியமித்த மிஷனரி குடும்பத்தையும் எழுப்பி தரும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது, உத்தரப்பிரதேச மாநிலத்தை நாம் பொறுப்படுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஊழியமாவது ஆரம்பிக்க வேண்டும் என்று செய்து வருகிறோம். 75 மாவட்டங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்றன, பெரிய மாநிலம். அதிலே சுமார் 30 மாவட்டங்களில் நாம் ஊழியங்களை ஆரம்பித்திருக்கிறோம். சில மாவட்டங்களில் ஒன்றுக்கு அதிகமான ஊழியங்களும் ஆண்டவர் தந்திருக்கிறார். எனவே அந்த இலக்கு சீக்கிரமாய் அடைய வேண்டும். உத்தரப்பிரதேசம் மிக தேவையுள்ள மாநிலம், இப்பொழுது மிக உபத்திரவங்கள் நிறைந்த மாநிலமாகவும் இருக்கின்றது. ஆனாலும் தேவன் தன்னுடைய திட்டத்தை நேர்த்தியாய் செயல்படுத்துகிறவர். எனவே இந்த மிஷனரி ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, 1000 மிஷனரிகள் அலையலையாய் எழும்பி செல்ல வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை வைத்து ஜெபித்து கொண்டே வருகிறோம். அதுவும் நிறைவேற நாம் அதிக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அதில் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறோம். ஒரு 160 மிஷனரிஸ் தான் நம்ம இதுவரைக்கும் அனுப்பியிருக்கிறோம். 1000 மிஷனரிகள் அனுப்பப்பட வேண்டும். தீவிரமாய் அது நடக்க வேண்டும். ஏனென்றால் தேவை அதிகமாக இருக்கிறது. மக்கள் பல இடங்களில் வாஞ்சையோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. தெலங்கானா மாநிலத்தில் 2 பிரதர் பிரின்ஸ் ராக்லன் குடும்பம் கடந்து சென்று அங்கே அந்த புதிய ஊழியத்தை தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு வாடகை வீட்டிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இனாகுரேஷன் அந்த முதல் கூட்டத்திலே 9 பேர் வந்திருந்தார்கள். இன்னும் ஆண்டவர் அநேகரை கொண்டு வர நாம் ஜெபிக்கணும். 9 பேர்னா அங்குள்ள மக்கள் அல்ல, இங்கே வெளியிருந்தும் இந்த இனாகுரேஷனுக்காக போயிருந்தவர்கள். ஆகவே கர்த்தர் ஆத்துமாக்களை எழுப்பித்தர ஜெபித்து கொள்ளுங்கள். மிஷனரி ஊழியங்களிலே நம்ம சபை சார்பாகவும் நிறைய முயற்சிகளை நாம் எடுத்து கொண்டு வருகிறோம். சபையில் மிஷனரி ஜபக்குழுக்களை, வாரம் 1 மணி நேரம் ஜபிக்கக்கூடிய மிஷனரி ஜபக்குழுக்களை எழுப்பி அந்த மிஷனரி ஊழியங்களுக்கு பின்தாங்குதலாக ஜபம் பண்ணி வருகிறோம். அதுதான் ஊழியத்துக்கு ரொம்ப வெற்றியாக இருக்கிறது. நம்முடைய சபையிலே சுமார் 60 ஜபக்குழுக்கள், சுமார் 50 பக்கத்தில் தனிநபர்களாக குழுவாக ஜபிக்க முடியல, தனியாக, ஆனால் வாரத்தில் 1 மணி நேரம் ஜபிப்போம் என்று சொல்லி ஜபிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இது இப்போ 2 வருஷமாக அந்த நம்பரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷத்திலே இதிலும் வளர்ச்சியை நாம் என்ன செய்ய வேண்டும், காண வேண்டும். ஆகவே அந்த ஜபக்குழுக்களுக்காக ஜபிக்கணும். அதோடு கூட நாம் மக்களுக்குள் மிஷினரி தரிசனத்தையும் பாரத்தையும் ஊட்டும்படி வருடத்திலே 4 முறை மிஷினரி விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்துகிறோம். அதில் ஒரு கூட்டம் இங்கே வச்சு நடத்துவோம், மற்றதெல்லாம் நம்முடைய ஜபக்குழுக்களை சார்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனாலும் நல்ல பிரயோஜனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த மிஷினரி ஊழியத்திற்காக ஸ்தாபனம் எடுக்கிற முயற்சி, நம்முடைய சபையின் பங்களிப்பு எல்லாம் வளரும்படி ஜெபிக்கணும். அதோடு நாம் சில வேளைகளில் இங்கிருந்து மிஷன் டூர் செல்லுகிறோம், ஊழிய பயணம் அப்படி சென்றோம் செய்கின்றோம். இப்பொழுது கூட நம்முடைய சபையிலிருந்து 2 சகோதரிகள், நம்முடைய மிஷினரி போர்டில் உள்ள மிஸ்ஸஸ் பிரேமா உத்தமதாஸ் அவர்கள், அப்புறம் நம்முடைய குலசேகரம் பேர் என்ன, சுஜா, சிஸ்டர் சுஜா சாம்ராஜ் அவர்கள், அவர்களோடு ஒரு குழு, எஸ்தர் ஜபக்குழுவை சேர்ந்த சிலருமாக சேர்ந்து
அப்படியாக அசாம் பக்கத்திலே உள்ள ஊழியங்களுக்காய் சென்றிருக்கின்றார்கள். பயணங்களிலும் ஊழியங்களிலும் இருக்கிறார்கள். அவளுக்காக ஜெபிக்க வேண்டும். இப்படி இந்த மாதிரி பல முயற்சிகள் எடுத்து நாம் இந்த ஊழியங்களை தாங்குகிறோம். சபை சார்பாகவும் மற்றும் தனிப்பட்ட முறையில் விசுவாசிகள் தங்கள் குடும்ப சார்பாகவும் சில ஊழிய களங்களுக்கு மாத உதவிகளை பண உதவிகள் அனுப்பி வருகிறோம். ஸோ இதெல்லாம் நாம் இந்த மிஷினரி ஊழியம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சொல்லப்படணும், கட்டப்பட்டிராத இடங்களில் சபைகளை கட்ட வேண்டும் என்கிற அந்த திட்டத்தில் செய்து வருகிறோம். ஸோ இதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக 25 வசனம், இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன். அப்போ இங்கே ஒரு ஊழியத்தை சொல்றார், பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியம். அந்த நாட்களிலே எருசலேமில் பஞ்சம் உண்டாயிற்று. எனவே பவுல் தான் ஸ்தாபித்த உலக நாடுகளில் உள்ள சபைகளுக்கெல்லாம் நிருபங்கள் கடிதங்கள் எழுதி, நீங்கள் எல்லாரும் பணங்களை சேகரித்து எருசலேமில் பஞ்சத்தில் கஷ்டப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு தர்ம சகாய திட்டத்தை ஆரம்பித்தார். அது செயல்பட்டது. ரெண்டு ஒரு முறை அது கொண்டு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பவுல் நேரடியாகவும் அந்த ஊழியத்தில் நான் ஈடுபடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஸோ தர்ம ஊழியம், ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற, கஷ்டப்படுகிறவங்களுக்கு உதவி செய்கின்ற ஊழியம், இதுவும் பைபிள் முழுவதும் நிறைந்திருக்கிற கட்டாயமாய் தேவ மக்கள் சபை செய்ய வேண்டிய ஊழியம். இதுவும் நம்முடைய ஸ்தாபன சார்பாகவும் செய்கிறோம். 3 ஹோம்களை நாம் நடத்துகிறோம். பாய்ஸ் ஹோம், கேர்ள்ஸ் ஹோம், முதியோர் இல்லம் நடத்துகிறோம். இப்பொழுது மன வளர்ச்சி குன்றினவர்களுக்கு ஒரு ஹோம் தொடங்கலாமா என்று ஜெபித்து முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய சபை சார்பாகவும் அந்த ஊழியங்களுக்கு உதவிகரமாக பல வேலைகளை செய்கிறோம். மாதம் ஒரு சனிக்கிழமை முதியோர் இல்லத்தில் சென்று அங்கெல்லாம் கிளீனிங் பண்ணி கொடுத்து அந்த முதியோர்களுக்கும் சில உதவிகளை நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்து வருகிறார்கள். டெய்லி பசித்தோரை போஷி என்கிற ஒரு திட்டம் நம்முடைய சபையிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சில தேவ மக்கள் தருகிற உணவுப் பொட்டலங்களை சகோதரர்கள் கொண்டு சென்று டெய்லி மதியம் இந்த தெருக்களில் ஜங்ஷன்களில் நிற்கிற தேவையுள்ள மக்களுக்கு கொடுத்து வருகிறார்கள். சில வருடங்களாக கிருபையினால் தடைபடாமல் அது நடந்து கொண்டே வருகிறது. இதுபோல இன்னும் முதியோருக்கான சில காரியங்கள், ஏழை எளிய மக்களுக்கான சில உதவிகள் என்று பல திட்டங்களை வைத்து அதை நாம் செயல்படுத்தி வருகின்றோம். ஸோ இந்த ஊழியங்களிலும் நாம் உற்சாகப்பட வேண்டும். இவைகளுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா இன்றைக்கு தேசத்தில் ஏழைகளுடைய எண்ணிக்கை உண்மையில் குறைய வேண்டியது, ஆனால் கூடிக்கொண்டே வருகிறது. ரொம்ப சங்கடம்தான், நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. டெவலப்மெண்ட், பயங்கரமான வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது ஏழை மக்கள், அந்த ஏழை என்கிற அந்த பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோடு, அதுலேருந்து மேலே வரணுமே, ஆனால் அதுக்கு கீழே உள்ள எண்ணிக்கை தான் பெருகிட்டே இருக்குது. ஸோ சங்கடமான நிலை தான் தேசத்தில் இருக்கிறது. அதுக்கு மேலே விபத்துகள், மரணங்கள், கொலைபாதகங்கள், இது நடக்கும் பொழுது விதவைகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், அனாதை பிள்ளைகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், கைவிடப்பட்டவர்கள் பெறுகிறார்கள். இதெல்லாம் ரொம்ப சங்கடமான நிலைமைகள். ஸோ சேரிட்டி மினிஸ்ட்ரீஸ் வந்து சபைகள் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதற்காகவும் ஜெபிக்க வேண்டும். 4வதாக 32 வசனம், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஜப ஊழியம், ஜபம் என்பது எல்லாரும் செய்ய வேண்டியது. ஜபம் என்பது ஒரு அஸ்திபார உபதேசம். ஜபத்தில் தரித்திருந்தார்கள் என்று ஆதி சபையை குறித்து படிக்கிறோம். தனி ஜபம், குடும்ப ஜபம், சபையாய் கூடி ஜபிக்கிற ஜபம், மற்றும் குழுக்களாக சேர்ந்து ஜபிக்கிறது, ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜபிக்கிறது, இப்படி நிறைய ஜபங்கள். அதில் இப்போ தனி ஜபம்லாம் நாம தேவனிடத்திலே அந்த உறவிலே ஜபிக்கிறது. ஆனால் என்ன ஒன்று, போராடி ஜபிக்கிறது என்பது ஒரு ஜப ஊழியம், ஒரு யுத்தம் செய்வது போன்றது. ஸோ அந்த போராடி ஜபிக்கிற ஜபங்கள், அது சபை அதை செய்யணும். இதெல்லாமே வெளிமக்களுக்கு சேர்றதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. உள்ளவர்களுக்கு அது பிரயோஜனம் தான், பட் சபை வெளியே செய்ய வேண்டிய சுவிசேஷ ஊழியம், மிஷினரி ஊழியம், தர்ம சகாய ஊழியம், இந்த ஜப ஊழியம். இந்த கட்டப்பட்ட மக்கள் ஏராளம் வெளியே இருக்கிறாங்க. அவங்களுக்காக போராடுவது யார்? கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொடுப்பது யார்? பிசாசனுடைய எரிச்சல்கள், எதிர்த்திட்டங்களை உடைத்து
கர்த்தருடைய கிருபையை இந்த ஜனங்களுக்கு பெற்றுக் கொடுப்பது யார்? அதுதான் நாம செய்ய வேண்டிய போராடுகிற ஜபம் என்கிற ஜப ஊழியம். அல்லேலூயா. அதுபோல கண்கள் திறக்கப்படாமல், ரட்சிப்பை அறியாமல், ரட்சகரை அறியாமல், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அந்த கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். பைபிள் சொல்லுது இந்த ஆத்துமாக்களுடைய கண்கள் திறக்கப்பட ஒரு போராட்ட ஜபம் தேவையா இருக்கிறது. ஆமேன். பட்டணங்கள் கிராமங்கள் பாதுகாக்கப்பட, தீமைகள் வராதபடி தேவ கிரியைகள் பெருக போராடி ஜபிக்க வேண்டி இருக்கிறது. தேசங்கள், தேசங்களுடைய ஆட்சிகள், தேசத்தினுடைய பொருளாதாரங்கள், சமூக காரியங்கள், கலாச்சார காரியங்கள் எல்லாவற்றிலும் இன்னைக்கு பிசாசினுடைய அந்த தீமை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, படந்து கொண்டே இருக்கிறது, பரவிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் எதிர்த்து சபை கர்த்தருடைய பாதத்தில் நின்று போராடி போராடி ஜெபிக்கும் பொழுது அந்த தேசத்திலே மறுரூபம் உண்டாகும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு இதா இருக்கணும். ஏன்னா தேவனுடைய ஆளுகை எப்பொழுதும் இருக்கிறது, எல்லாவற்றின் மேலும் இருக்கிறது. அது அவருடைய ஆளுகைக்கு கீழே தேவ தூதர்கள் அவர்களுக்கு சில ஆளுகைகளை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய திட்டத்தின்படி அவங்க ஆளுகை செய்துட்டே இருக்காங்க. அது நன்மைக்கு ஏதுவானவை. அதே நேரம் மறுபக்கம் விழுந்து போன தூதர்களாகிய பிசாசு கூட்டங்கள் அதுகளுடைய ஆளுகை ஒரு பக்கம் இருக்கு. அது முழுவதும் தீமை செய்கிற ஆளுகை, எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கக்கூடிய ஒரு ஆளுகை. அப்போ இந்த ஆளுகையும் ஒரு பக்கம் பயங்கரமா இருந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு நடுவில் மனுஷன் இருக்கிறான். மனுஷனுடைய வாழ்க்கையும் இந்த ரெண்டு ஆளுகைகளும் வந்து மோதுகிறது. மனுஷனும் எதுக்கு இடம் கொடுக்கறானோ அதுக்கு பேஸ்ல நின்று அவனும் சில அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஆளுகைகளை செய்கிறான். அப்போ ஒரு மனிதன் பிசாசனுடைய ஆளுகைக்கு தெரியாம தன்னை ஒப்பு கொடுத்துட்டான்னா அவனும் அதில் அகப்பட்டு சிக்கி அவன் வந்து மோசத்துக்கு நேராக போறான். அவனுடைய ஆளுகையில் என்னெல்லாம் இருக்கோ அதையும் அவன் கெடுத்துக்கிட்டே இருப்பான். இதான் அந்த பிசாசின் ஆளுகையினுடைய தாக்கங்கள். அதே வேளையில் அந்த மனிதன் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவ ஆளுகைக்காக அவன் நின்னான்னு சொன்னா அவன் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும், இம்மையிலும் நித்தியத்திலும் ஆசீர்வதிக்கப்படும். அவனுக்கு கீழே என்னெல்லாம் இருக்கு, அவன் என்னெல்லாம் நடத்துறான், அதுவும் நன்மையாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ இந்த ஆளுகைகள், அப்போ இந்த ஆளுகைகளில் இன்றைக்கு எங்கே தீமை நடக்குதோ அங்கே பிசாசின் ஆளுகை பலப்படுகிறதுன்னு அர்த்தம், வளருகிறதுன்னு அர்த்தம், அது அது இன்னும் ஜெயம் கொள்ளுதுன்னு அர்த்தம், அதை உடைக்கணும். அல்லேலூயா. அப்போ அதுக்கு வந்து மனுஷன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாம தான். நாம கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கணும், நாம கர்த்தருடைய பாதத்தில் போராடணும். அப்படி நம்ம போராடி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கும் நன்மை, நம் மூலம் அநேகருக்கு நன்மை. அல்லேலூயா. சபை செய்ய வேண்டிய இன்னொரு ஊழியம், இந்த தேசங்கள் இன்னைக்கு பாருங்க, உலக நாடுகளில் யுத்தங்கள், மகா பயங்கரங்கள், எல்லா தீமைகளும் என்ன சொல்றது, பயங்கரமா கோலோச்சி கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் செக் பண்ணணும், நிறுத்தணும், கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படணும்னு சொன்னா சபைக்கு தான் அந்த பொறுப்பு. சபை போராடி ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஸோ நம்ம இதுக்கும் ஒரு குழுவை போட்டு எல்லா ஜபங்களும் நடத்தும் பொழுது ஜப ஊழியம், யுத்த ஜபம், போராட்ட ஜபம், இதை பெருக்கணும்னு சொல்லி ஒரு டீம் போட்டு நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அந்த சபையில் ஸ்தாபனத்திலையும் ஒரு டீம் போட்டு செய்துட்டே இருக்கிறோம். ஸ்தாபனத்தில் உள்ள டீம் மூலமாக நவம்பர் 1ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் எத்தனையோ டீம்ஸாக சென்று ஜபித்து வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய சபையிலும் புதன்கிழமை தோறும் அங்காங்கே விசுவாசிகள் யார் விரும்புகிறார்களோ அவங்க வீட்டில் போய் ஒரு சின்ன குழு உட்கார்ந்து போராடி ஜெபிக்கிறார்கள். ரெண்டு மணி நேரம் ஜபம். அந்த ஜபத்துக்கு இதே அப்படித்தான், முதல்ல அந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வரணும், அந்த ஏரியாவுக்கு ஒரு விடுதலை வரணும், எல்லா கட்டுகள் அந்தகார கிரியைகள் மாறணும், சபை ஊழியத்திற்கு அந்த பகுதிகளில் நல்ல ஒரு விடுதலை வரணும், தேசத்துக்கே விடுதலை வரணும். அல்லேலூயா. இப்படி அந்த ஒரு விடுதலை, ஒரு கட்டறுத்தல், அந்த பிசாசின் ஆளுகைகள் சப்ரஸ் பண்ணப்பட்டு அல்லது அடக்கப்பட்டு தேவ ஆளுகை இங்கே வெளிப்படணும், அதுக்காகவே ஜபிக்கிறோம். நீங்கள் கூட இப்போ எல்டர் லாரன்ஸ்ட்டு கேட்டால் அவங்களுக்கும் அந்த ஜபங்களை ஒழுங்கு பண்ணி தருவார். அது ஒரு சுயநலமாக நம்ம வீட்டின் விடுதலைக்கு மட்டும் நினைக்க விடாது, அந்த வீட்டுக்கு விடுதலை, அந்த ஏரியாவிலே வானமண்டலத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகணும். அல்லேலூயா. அடுத்தது அந்த ஏரியாவில் தேவ ஊழியங்கள் நம்ம சபை சார்பாக அல்லது ஆண்டவர் நியமித்த சபைகள் சார்பாக ஊழியங்கள் நடக்கிறது, அதற்கு ஒரு விடுதலை வரணும். மொத்த தேசத்தில் அது ஒரு பங்கு, அந்த ஏரியா அங்கே ஒரு விடுதலை வரணும் அந்த தேசத்தில். அல்லேலூயா. ஸோ இப்படி நிறைய காரியங்களை செய்கிறோம். நான் எல்லா திட்டங்களையும் இப்போ நான் சொல்லப்போனால் ஆண்டவர் கிருபையினால் ஏகப்பட்ட திட்டங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் எல்லாம் வெற்றி பெறணும், எல்லாம் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அதற்காக இப்போ கொஞ்ச நேரம் இந்த 4 காரியங்கள் சபையிலிருந்து வெளியே செய்ய வேண்டிய காரியங்கள்.
இன்னொரு நாலு காரியம் உங்களுக்கு அறிவுக்கா சொல்லிடுறேன். சபைக்கு உள்ளே செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான நாலு ஊழியங்கள்: சிறுவருக்கான ஊழியம், வாலிபருக்கான ஊழியம், குடும்பங்களுக்கான ஊழியம், அப்புறம் பலவித பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. பல கூட்டங்கள் இருக்கிறது, விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், கடன் பாரத்தில் சிக்குண்டவர்கள், வியாதியஸ்தர்கள், பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று பல பாதிக்கப்பட்ட கூட்டம். அந்த கூட்டங்களுக்காக செய்ய வேண்டிய ஊழியங்கள். இது சபையிலே மிக முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு ஞாயிறு ஆராதனை, ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு உபவாச ஜபம், ஒரு காத்திருப்பு ஜபம், விழிப்பு ஜபம், இவைகள் போக அது மாதிரி சர்ச் விசுவாசிகளை பலப்படுத்துகிற ஹவுஸ் விசிட்டிங், இதெல்லாம் மெயின் ஊழியங்கள். அதோடு கூட சபைக்குள்ளே நான் சொன்ன இந்த நாலு ஊழியம் நல்லா நடக்கணும், சபையிலிருந்து வெளியே இந்த நான்கு ஊழியங்களும் நன்றாக என்ன செய்யணும், செயல்படுத்தப்படணும். அல்லேலூயா. ஸோ இப்போ நானும் ஜெபிக்கும் பொழுது நீங்களும் சேர்ந்து நாம் ஒன்றாக ஜெபம் பண்ணலாம். இந்த நான்கு ஊழியங்களும் நம்முடைய சபையிலிருந்தும் எல்லா ஆவிக்குரிய சபைகளிலிருந்தும் இந்த நாட்களில் நன்றாக வெளிப்படணும். இதில் நல்ல பிரயோஜனங்கள் உண்டாகணும். இந்த கடைசி காலத்தில் தேவன் செய்ய நினைத்த கிரியைகள் இந்த ஊழியங்கள் மூலம் நடக்க வேண்டும். எல்லாரும் அதே பாரத்தோடு, அதே சிந்தையோடு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து உங்கள் இருதயத்தில் கர்த்தர் போடுகிற ஆவியானவர் தருகிற வார்த்தைகளை ஜப விண்ணப்பங்களாக மாற்றி எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நல்ல ஸ்தோத்திரங்கள் எழும்பட்டும், ஸ்தோத்திரங்கள் எழும்பட்டும். தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளில் இனி உள்ள நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க போகிற இந்த நல்ல ஜெப குறிப்புகளுக்காக ஸ்தோத்திரம். சபை செய்ய வேண்டிய, வெளிமக்களுக்கு செய்ய வேண்டிய, தேசங்களுக்கு செய்ய வேண்டிய அருமையான ஊழியங்கள் அப்பா, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு செய்த ஊழியங்கள், ஆமேன், பவுல் போன்ற அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியங்கள், வேத புஸ்தகத்தில் எங்களுக்கு எழுதி தரப்பட்ட ஊழியங்கள், இந்த ஊழியங்களை இன்னும் ஜெயமாக நடப்பிக்க இதோ உங்க பாதத்திலே சபை கூடி வந்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரியோம். எல்லாரும் இணைந்து ஜெபிக்க எல்லாருக்கும் இந்த ஊழிய தரிசனங்களை, ஊழிய திட்டங்களை உள்ளங்களில் எழுப்பி தாரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, சுவிசேஷ ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா, சுவிசேஷ ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய நற்செய்தியை, இயேசு நமக்காக பிறந்தார், இயேசு நமக்காக சிலுவையில் மரித்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார், பரம் ஏறி சென்றார், மறுபடியும் வரப்போகிறார் என்கிற இந்த அழகான சுவிசேஷத்தின் விவரங்களை மக்களுக்கு எடுத்துரைக்கிற கிருபை எல்லாருக்கும் உண்டாகட்டும் ஐயா, எல்லாருக்கும் உண்டாகட்டும் ஐயா. இதோ இன்றைக்கு ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை இன்னும் மேன்மைப்படுத்தி தாரும் ஐயா. எங்கள் உள்ளங்களில் ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை தாரும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கவும், அவர்களை தேடி செல்லவும் கூடிய ஒரு கிருபையும் அபிஷேகமும், ஆண்டவரே, அந்த ஆத்தும பாரம் என்கிற அக்கினியும் எங்கள் உள்ளத்தில் நீர் தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். உலக பாரத்திலே நாங்கள் சிக்குண்டு தவிக்காதபடிக்கு இந்த ஆத்துமாக்களை பற்றின பாரம், சுவிசேஷ பாரம், ஊழிய பாரம் என்று நாங்கள் நல்ல பாரங்களை சுமக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவே, ஜபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் சுவிசேஷ பாரத்தை தாரும், ஆத்ம தாகத்தை தாரும். ஹாலேலூயா. நாங்கள் ஸ்தாபனமாய் செய்கிற சுவிசேஷ ஊழியங்களை ஆசீர்வதியும். சுய வறுப்பு சுவிசேஷ ஊழியம் என்கிற பெயரிலே மாதம் ஒருமுறை மூன்று நாட்கள் பல பட்டணங்களில் சென்று கிராமங்கள் தெருக்களிலே சுவிசேஷம் அறிவிக்கின்ற அந்த சுய வறுப்பு சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. வருகை மட்டும் மாதந்தோறும் அது நடக்க வேண்டும் அப்பா. அது ஒரு குழுவாக அல்ல ஆண்டவரே, எங்கள் எல்லா சபைகளிலிருந்து பல குழுக்கள் எழும்பி சென்று ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு பெருக்கி வளர்த்தி தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அதுல போற சகோதரர்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிரியை செய்வீராக. இந்த சபை சார்பாய் நடக்கிற மாதம் ஒரு வருவாய் கிராமம் என்கிற அந்த ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, அந்த ஊழியங்களை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். இன்னும் வல்லமையாக பிரயோஜனமாக அந்த ஊழியங்கள் நடைபெறும்படியாய் தேவன் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இதுவரை நாங்கள் சந்தித்திருக்கிற வருவாய் கிராமங்களில்
பாவங்களிலிருந்து நல்ல ரட்சிப்பின் கிரியை உண்டாகட்டும். அநேக குடும்பங்கள் எங்கள் சபைக்கு கூட வரட்டும், மற்றும் அநேக ஆவிக்குரிய சபைகளுக்கு போகட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் 60 வருவாய் கிராமங்கள் பாக்கி இருக்கிறது என்று சொன்னார்கள். அவைகளையும் சீக்கிரமா இந்த சபை சார்பிலே சந்திப்பதற்காக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள தேவன் பெரிய காரியங்களை நடப்பியும் அந்த ஊழியம் வெற்றியா இருக்கட்டும். அதில் போகிற சகோதர சகோதரிகளை பொறுப்படும், பலப்படுத்தும், பயன்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, வாகன வசதிகள் தாரும், எல்லா வாய்ப்பு வசதிகள் தாரும், வாசல்களை திறந்து தாரும், எல்லா தடைகள் கட்டுகளை மாற்றும். எங்கள் வாலிபர்களும் எழும்பி அந்த ஊழியங்கள் செயல்படுவதற்காக தேவன் ஏவி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, மருத்துவமனை சந்திப்பு ஊழியங்களினால் அநேகருக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். தகப்பனே, நோயாளிகள் சுகம் பெறட்டும் கர்த்தாவே. அது மட்டுமல்ல, தேவ கிரியைகள் பலமாக விளங்கி ஆமையின் ஸ்தோத்திரம் 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 அநேகர் ரட்சிக்கப்படும்படி கிரியை செய்யுங்கப்பா. இந்த சிறைச்சாலை ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுவரை வாசல் திறக்கவில்லை, ஆனால் கர்த்தர் அப்படியும் வாசல் திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். குற்றவாளிகளாக மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக காணப்படுகிற மக்களுடைய ரட்சிப்புக்காக, சீர்திருத்தத்துக்காக ஆண்டவரே இந்த ஊழியத்தை கர்த்தர் கொண்டு சென்று பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. வட மாநிலத்திலிருந்து இந்த பக்கத்தில் பணி செய்ய வந்த மக்களுக்கு நடைபெறுகின்ற ஊழியத்தை ஆசீர்வதியும், ரட்சிப்போ ஆமேன் அபிஷேகமும் ஞானஸ்நானம் கொடுத்து கர்த்தருக்குள் நடத்தும் ஐயா. இன்னும் பல இடங்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடைபெற கர்த்தர் வாசல் திறந்து தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்னகர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒரு சில சகோதரிகள் இங்கே வருகிறார்கள், ஆனால் இன்னும் அநேகரை ரட்சிக்க வேண்டும் அப்பா. திட்டமாக கர்த்தருடைய கிரியாவுடைய ஆத்மாவிலே உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். மனக்கண்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்தின் சத்தியத்தை உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்யும். அவளுடைய வாழ்க்கை முன்னேற உதவி செய்யணுமே அப்பா. அவளுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் கட்டி எழுப்பப்பட, உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யணுமே தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாசிக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், அவர்களும் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெறணும், அவருடைய வாழ்க்கையின் கட்டுகள் மாற வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, எந்தெந்த பகுதிகளில் ஊழியங்கள் நடக்கிறதோ ஆசீர்வதிங்கப்பா. இந்த கையருகே கிளைகள் என்று சொல்லி வாரந்தோறும் நடைபெறுகிற கூட்டங்களை ஆசீர்வதியும், அதிலே கர்த்தருக்கு சித்தமானவைகளை வருங்காலத்தில் சபைகளாக ஏற்படுத்தி தருவீராக. மலை கிராமங்களில் ஊழியம் செய்ய விரும்புகிறோம், வாசல் திறந்து தாரும். அதற்குரிய ஊழியம் செய்யக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகளை எழுப்பி தாரும். கடலோர கிராமங்களில் ஊழியம் செய்ய விரும்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், வாசல்களை திறந்து தாரும். அதற்குரிய நபர்களையும் எழுப்பி தாரும் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒவ்வொரு தாலுகாக்களிலும், குறிப்பாக கல்குளம் தாலுகாவில் இந்த ஸ்தாபன ஊழியங்கள் அதிகமாய் தந்திருக்கிறீர். மற்ற தாலுகாக்களில் குறைவாக உள்ளது. அங்கேயும் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஆண்டவரே நபர்களை எழுப்பி தந்து ஊழியங்கள் நடைபெற உதவி செய்யுங்கப்பா. தேவனுடைய கிரியை வெளிப்படட்டும். எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? நான் ஜெபிக்கிறத கேட்டுட்டு இருக்கீங்களா? வாய் திறந்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படியாய் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த ஊழியங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பீராக. டிராக்ஸ் நாங்களே அச்சிட வேண்டும் என்ற தீர்மானத்தை வாய்க்க பண்ணி தருவீராக. ஆமென். சபை சார்பிலே துண்டு பிரதிகள் அச்சிடப்பட்டு வெளியிடப்படத்தக்கதாய் கிருபை செய்வீராக. ஆண்டவரே கிருபை செய்வீராக. அந்த வால் போஸ்டர்ஸ் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை மக்களுக்கு பப்ளிஷ் பண்ணக்கூடிய அப்பா, அந்த ஊழியத்தை சீக்கிரமாய் செய்ய நல்ல வாசல்களை திறந்து தருவீராக. நாதா, எடுக்கிற திட்டங்களை வாய்க்க பண்ணும். எங்கள் திட்டங்கள் உம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற திட்டங்களாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷ ஊழியங்களை ஆசீர்வதியும். எங்கள் சபையிலிருந்து சகோதரர்களாக சென்று செய்கிற அந்த குழுக்களாய் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா. அவள் செல்லுகிற இடமெல்லாம் தேவ கிரியை வெளிப்படட்டும் ஐயா, வெளிப்படட்டும் ஐயா. அப்படிப்பட்ட இன்னும் அநேக சகோதரர்களையும் அப்படிப்பட்ட ஊழிய குழுக்களையும் எங்கள் சபை சார்பிலே செய்வதற்கு எழுப்பி நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷ வாசல்கள் திறக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபை செய்துவிடும், கிருபை செய்துவிடும், கிருபை செய்துவிடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி 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 க்ளோரி.
காலமும் கடலலையும் காத்திருக்காது, காலத்திலே உலகை நாம் கலக்கிடுவோம். காலமும் கடலலையும் காத்திருக்காது, காலத்திலே உலகை கலக்கிடுவோம். நான் நெஞ்சம் கலங்கிட செய்யும், கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும், கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம், கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயம் படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயம் படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வம் பூலோகமெங்கும். அவன் தேவாளி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வம் பூலோகமெங்கும். அவன் தேவாளி என்று கூறுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென். கர்த்தாவே, மிஷனரி ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா. ஆமேன். மாநிலங்கள் தோறும் ஊழியம் என்ற திட்டத்தை ஆசீர்வதியும் அப்பா. மிசோரத்திலே வாசல் திறந்து தாரும், ஊழியரை எழுப்பி தாரும். லடாக்கிலே ஒரு வாசல் திறந்து தாரும், அதற்கான ஊழியரை எழுப்பி தாரும். லட்சத்தீவுகளில் அற்புதமான ஒரு வாசலை திறந்து தாரோ, அதற்கான ஊழியரை தேவன் எழுப்பி தாரோ. வல்லமையாய் கிரியை செய்யும், மகிமையாய் கிரியை செய்யும். இன்னும் அநேக இடங்களில் ஊழியங்கள் செய்ய கிருபை செய்யும். உத்தரப்பிரதேசத்தின் 75 மாவட்டங்களிலும் தீவிரமாய் ஊழியங்களை எழுப்பத்தக்கதாக திரளான மிஷனரிகளை தேவன் தெரிந்து கொண்ட ஆமை நல்ல அபிஷேகத்தில் நிறைவுள்ள, வல்லமை உள்ள, ஆமை திட்டமான தரிசனம் உள்ள, நல்ல ஊழியத்தை உத்தமமாய் செய்யக்கூடிய அநேகரை எழுப்ப வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 30 மாவட்டங்கள் இருக்கிற ஊழியங்கள் வளரட்டும். எஞ்சிய மாவட்டங்கள் ஊழியங்கள் எழும்பட்டும். 1000 மிஷனரிகள் அலையலையாய் புறப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அது ரொம்ப குறைபாடா இருக்கிறதப்பா. அந்த கட்டு நீங்கட்டும் அப்பா, அந்த தடை அகலட்டும் ஆண்டவரே. அநேக வாலிபர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ள வேண்டுமே. கர்த்தருடைய ஊழியத்துக்காக, மிஷனரி ஊழியத்துக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் வாலிபர்களை எழுப்பி கொண்டு வாரோ, குடும்பங்களை எழுப்பி கொண்டு வாரோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன். மிஷனரிகளுக்கு சுகபலன் தந்து வல்லமையாய் பயன்படுத்த ஜெபிக்கிறோம். பாஸ்டர் பிரபாகரன் அவர்களுக்கு அடிக்கடி தாக்குற பலவீனங்களை மாற்றி அற்புத சுகம் தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அங்கே நடக்கிற பள்ளிக்கூடத்தை ஆசீர்வதியும், பைபிள் காலேஜஸை ஆசீர்வதியும், எல்லா ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா. இந்தி அந்த மாத பத்திரிகை ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவருடைய கிரியை இன்னும் பெருகட்டும் தகப்பனே. இப்பொழுது அந்த மிஷன் ஊழியமாய் ட்ரிப்பாக போயிருக்கிற உதவி செய்யும். சபை சார்பாக எடுக்கப்படுகிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணிவிடும்படியாய் ஜெபிக்கிறோம். 60 ஜபக்குழுக்கள் 100 ஜபக்குழுக்களாக சீக்கிரமாய் மாற்றி தாரும் அப்பா. இன்னும் 40 ஜபக்குழுக்களை கூட எழுப்பி தாரும். இந்த 60 ஜபக்குழுக்களும் இன்னும் வல்லமையாய் ஜெபிக்க விசேஷித்த கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும். ஹல்லேலூயா. தனிநபர் ஜப பங்காளர்களை ஆசீர்வதியும், அந்த எண்ணிக்கையும் பெருக, மணிக்கணக்காக ஜபங்கள் சபையிலிருந்து ஏறெடுக்கப்படத்தக்கதாக இந்த மிஷனரி ஊழியங்களுக்காய் இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கி வந்து கிரியை செய்யும். ஆண்டவர் மிஷனரிகளுக்காய் கொடுக்கிறது எங்கள் சபையில் இன்னும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பெருகி வளரணும். அநேக களங்களை நாங்கள் தாங்க வேண்டும். அதோடு கூட அங்கே இடம் வாங்கி ஆலயங்கள் கட்டி ஊழியங்களை ஸ்தாபிக்கிற ஒரு கிருபை எங்கள் சபைக்கு அதிகமாய் தாரும் அப்பா. அதற்கான காரியங்களை கர்த்தர் செய்யும் ஆண்டவரே. அதில் இருக்கிற தடையை மாற்றும் கர்த்தாவே. உடைய வல்லமை வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இமாச்சல பிரதேசம் பதியிலே ஒரு இடம் வாங்கி ஆலயம் கட்ட உதவி செய்யுங்கப்பா. உத்தரப்பிரதேசத்திலே
இருந்த காஜிப்பூர் பகுதியில் உமர்கஞ்சிலே ஒரு இடம் வாங்கி கட்டடம் கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக நாதா. எங்களை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்ய ஜெபிக்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியோ. அவருடைய வாழ்வில் விடுதலையாய் ஜெபிக்கத்தக்க கிருபைகளை இன்னும் ஊற்றோ. கொடுக்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியோ. கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய பாதுகாவல் விசேஷமாய் உண்டாகி அவர்கள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யோ. உழைக்கிறவர்களை ஆசீர்வதியோ. பல பொறுப்புகள் எடுத்து செயல்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியோ. எல்லார் மேலும் கிருபை ஊற்றப்படட்டும். இந்த ஊழியத்தை குறித்த தேவ தரிசனம் இன்னும் அவர்களுக்குள் அனலாய் எழும்பட்டும், அனலாய் எழும்பட்டும். எங்கள் சபைக்குள் வருகிற அத்தனை பேரும் சுவிசேஷ பாரம் உள்ளவர்களாய் தரிசனம் பெற்றவர்களாய், அதே போல மிஷனரி தரிசனம் மிஷனரி பாரம் உள்ளவர்களாய் கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஆவியானவர் கிரிய செய்ய வேண்டும். இந்தியா தேசத்தில் தீவிரமாக ஆண்டவரே ஊழியங்களை எழுப்ப எங்களுக்கு உதவி செய்யப்பா. அந்நிய நாடுகளில் கர்த்தாவே உம்முடைய சித்தப்படி ஊழியங்கள் எழும்பட்டும் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த நவம்பர் மாதம் குவைத் தேசத்தில் நடக்கிற கன்வென்ஷனை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, அடியானையும் பயன்படுத்துங்க. ஆண்டவரே அந்த சபைக்கு ஒரு பெரிய விடுதலை வளர்ச்சி உண்டாக இந்நாட்களில் கிரிய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜனவரி மாதத்தில் மலேசியா சிங்கப்பூர் ஊழியங்களிலே அந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் சிறப்பு கூட்டங்களை ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதே கிரிய செய்வீராக. தொடங்கப்பட்ட ஊழியங்கள் வளரும்படியாக, இன்னும் பெரிய காரியங்கள் நடக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. ஐரோப்பியா கண்டத்திலும் ஒரு ஊழியத்தை சீக்கிரமாக எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதற்காக தேவ பிள்ளைகள் எடுக்கிற ஜெபங்கள் முயற்சிகளை வாய்க்க பண்ணோம். ஏற்ற ஊழியக்காரர்களை ஒவ்வொரு தேசங்களுக்கும் தேசத்தின் பல பாகங்களுக்கும் நீர் எழுப்பி அனுப்ப வேண்டும். தீவுகளுக்கு எழுப்பி அனுப்ப வேண்டும் என்று தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. இந்த மிஷனரி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் பொறுப்படும். வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டபடியினால் எல்லா கரங்களை தட்டி ஆமென் ஸ்தோத்திரம். அந்நிய பாஷைகளிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரீபா தாரா சந்தூனா துலா ஹத்தூர் அபௌஷால பக்கபால அபௌதரா. சுவிசேஷ ஊழியம், மிஷனரி ஊழியம், அவைகள் இருக்கிற தடைகள் தகர்க்கப்பட்டு இன்னும் விடுதலை, இன்னும் திறந்த வாசல் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவை ஸ்தாபனத்தின் மூலம் நடக்கிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சபையின் மூலம் நடக்கிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். மேன்மை உண்டாகட்டும், மகத்துவம் உண்டாகட்டும், வல்லமை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், வளர்ச்சி உண்டாகட்டும். உலபதல புக்கபரபதுரப சந்தூர தூரப ஷரபதுரப தூரபல புக்கபாரியார வஷல பௌதுரியா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன். ஏழைகளை நினைத்து மன உருக்கத்தோடு எல்லாரும் கொஞ்ச நேரம் போராடி ஜோம் பண்ணுவோம். பிதாவே, எங்களை சுற்றிலும் இருக்கிற ஏழை ஜனங்களை நினைக்கிறோம் அப்பா. தரித்திரத்தில் இருக்கிறவர்கள், பசியில் இருக்கிறவர்கள் அப்பா, வஸ்திரம் இல்லாதவர்கள், சொந்த வீடு இல்லாதவர்கள், ஒரு தங்கும் இடம் கூட இல்லாமல் பிளாட்ஃபார்ம்கள்ல ரோட்டோரங்கள்ல படுத்து கிடக்கிறவர்கள் எல்லாரையும் நினைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. பல இடங்கள்ல இருந்து யாசிக்கும்படி இந்த பகுதியில் வருகிற மக்களை நினைவு கூறுவீராக அப்பா. சர்ச்சுக்கும் வருகிறார்கள், ஆனால் ஏதோ கிடைக்கும் என்கிற நோக்கத்தில் மட்டுமே வருகிறார்கள். அவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய இயேசுவையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அனுகிரகம் செய்யும் அப்பா. இன்னும் யார் யார் இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்குள் இருக்கிறார்களோ, பொருளாதார கஷ்டங்கள், வேலை வாய்ப்பில்லாத கஷ்டங்கள், ஆண்டவரே வியாதி பலவீனங்கள், பிசாசின் போராட்டங்கள், மனித நெருக்கங்கள், கடன் பாரங்கள், இப்படி சிக்கி இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் நினைவு கூறுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமானவர், மன உருக்கம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், ஏழைக்கு இறங்குகிறவர், எளியவர்களுக்கு திடனாக இருக்கக்கூடியவர். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை பலமாக செய்யணும். அதே போல இந்த ஸ்தாபனமும் இந்த சபையும் ஆண்டவரே உம்முடைய பட்சத்தில் நின்று அநேக ஏழைகளுக்கு உதவி செய்யத்தக்கதாக, அநேக விதவிதமான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யும் வண்ணமாக எங்கள் கரங்களை பலப்படுத்தும். எங்களுக்கு நல்ல திட்டங்களை தாரும். அப்படி உழைக்கக்கூடிய அநேக மக்களை எங்களுக்கு எழுப்பி
எழுப்பித்தாரோ, தேவ திட்டம் நிறைவேறணும், தேவ கிரியைகள் வெளிப்படணும். இன்றைக்கு எங்கள் தேசத்திலே ஏழைகள் தரித்திரர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், அநாதைகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், விதவைகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், குடும்பங்கள் உடைந்து சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறதப்பா. இயேசுவே மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. அரசாங்கங்கள் செய்ய வேண்டியதை செய்யும்படி ஆட்சியாளர்களுக்கு உம்முடைய ஆண்டவரே ஆலோசனைகளையும் திட்டங்களையும் கொடுக்கணுமே, நீர் வழி நடத்தணுமே அப்பா. ஆமென். ஆண்டவரே, பொதுப்பணங்கள் வீணடிக்கப்படாமல் மக்களுடைய முன்னேற்றத்துக்கு செலவு பண்ணப்படத்தக்கதாக ஆண்டவர் கிரியைகளை செய்ய வேண்டும். அதோடு கூட அதற்கு மேலாக சபை எழுந்து செயல்படணும்ப்பா. சபை எழுந்து செயல்படணும். அரசாங்கங்களுக்கு மேலாக சபைகள் எழுந்து செயல்படக்கூடிய அளவிலே, அநேக ஏழைகளை போஷிக்கிற அளவிலே, அநேக தரித்திரரை உடுத்து வைக்கிற அளவிலே, அநேகருக்கு பல உதவிகள் செய்கிற அளவிலே சபைகளை பலப்படுத்தும், சபைகளை பலப்படுத்தும், சபைகளை பலப்படுத்தும். இயேசுவே விசுவாச மக்களை பலப்படுத்தும், ஊழியக்காரர்களை பலப்படுத்தும். எங்கள் வலதுகரங்களை ஆசீர்வதியும், எங்கள் பொக்கிஷங்களை ஆசீர்வதியும், எங்கள் களஞ்சியங்களை பெருக பண்ணும். தேவ மக்களுடைய அறுவடைகள் விளைச்சல்களை பெருக பண்ணும், லாபங்களை பெருக பண்ணும், சம்பளங்களை பெருக பண்ணும். ஆமென். ஆண்டவரே, கூலி பெருக பண்ணமப்பா, எல்லா நன்மைகள் கொடுமப்பா, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுமப்பா. ஆண்டவரே, அநேக ஏழைகளை தாங்குகிறவர்களாக எங்களை நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். சபையாய் நடத்தப்படுகிற பசித்தோரை போஷி திட்டம் போன்ற ஒவ்வொரு திட்டங்களை ஆசீர்வதிங்கப்பா. சிறப்பாய் நடக்க, இன்னும் விரிவாக்கப்பட்டு நடக்க அதுக்காக அநேகரை நீர் எழுப்பும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தொடங்கின நற்கிரியை பணிகள் தொடர்ந்து நடக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தாபனம் நடத்துகிற அந்த மூன்று ஹோம்களை ஆசீர்வதியும், இன்னும் மேன்மைப்படுத்தும், பிரயோஜனம் உண்டாகட்டும். மன வளர்ச்சி குன்றின மக்களுக்கும் இவ்விதமான ஊழியத்தை செய்ய ஆசைப்படுகிறோம். காரியத்தை வாய்க்க பண்ணும் அப்பா. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களில் சபையிலே உள்ள ஏழை மக்களுக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கிற அந்த திட்டத்தை இந்த வருஷமும் இன்னும் மேன்மையாய் செயல்படுத்த உதவி செய்யுங்க நாதா. ஆண்டவரே, தந்திருக்கிற எல்லா திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பசியுற்றோர்க்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம். நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கணிந்து திரிந்தனரே, உசித்த நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கணிந்து திரிந்தனரே. தாசரே, இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்குள் கொண்டு வருவோம். தாசரே, தரணியை அன்பாய் இயேசுவுக்குள் கொண்டு வருவோம். ஆமேன், அல்லேலூயா. இப்பொழுது நம் எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் ஒரு ஜப ஊழியத்தை தரும்படி, ஜப வரங்களை தரும்படி. ஆமேன். இந்த சபை ஸ்தாபனம் மூலம் நடக்கிற இந்த ஜப ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி எல்லாரும் கொஞ்சம் ஊக்கமாக ஜோம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த போராடி ஜெபிக்கிற கிருபை ஊற்றும். பவுல் சொல்லுவது போல, என்னோடு கூட நீங்களும் போராடுங்கள் என்று சொல்வது போல, ஆமேன், ஜெபிக்கிற கிருபை தாரும். எப்போப்ரா என்பவன் போராடுவது போல நாங்களும் போராட கிருபை செய்யும். இயேசுவே, போராடி ஜபிக்கிற ஜப அபிஷேகம் ஊற்றணுமே, ஜப கிருபைகள் தரணுமே, ஜப வரங்கள் தரணுமே, ஜப வாஞ்சை தரணுமே, அநேகருக்காய் ஜபிக்க வேண்டும் என்ற மனபாரம் தரணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா கேளுங்க ஆண்டவரிடத்துல. அப்பா, என் ஜபத்தின் மூலம் அநேகருக்கு விடுதலை வரணும், என் ஜபத்தின் மூலம் அநேக நோயாளிகள் சுகமாகணும், என் ஜபத்தின் மூலம் கஷ்டப்படுகிற அநேகருக்கு அற்புதங்கள் நடந்து விடுதலை உண்டாகணும், தோல்வியில் இருக்கிறவர்கள் ஜெயம் பெற வேண்டும்,
கஷ்டத்தில் இருக்கிறவளுக்கு அற்புதங்கள் நடக்கணும், தேவைகள் தேவைகளோடு இருக்கிறவளுக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். அப்பா, சாக கடக்கிறவர்கள் உயிர் பெற்று எழும்பணும், தற்கொலைக்கு போறவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு காப்பாற்றப்படணும், ஓ பிசாசின் கட்டுகளுக்குள்ள இருக்கிறவளுக்கு விடுதலை உண்டாகணும். அப்படிப்பட்ட பாரங்களையும் அப்படிப்பட்ட ஜப அனுபவங்களையும் இயேசுவே எங்கள் ஆவியிலே ஒரு வைராக்கியத்தையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓலா துரா ஹத்தோரா ஷம்பாலா தீனா ஹத்தோரா ஷிபௌரியா ஆமீன். எங்களுக்குள்ளிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள அந்த ஜப கிருபைகளை பகர்ந்து தாரோம். உமக்குள்ள இருக்கிற பெருமூச்சை எங்களுக்கு பகர்ந்து தாரோம். உமக்குள்ள இருக்கிற அந்த பரிந்து பேசுதலின் ஜபத்தை எங்களுக்கு பகர்ந்து தாரோம். அந்த வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு பகர்ந்து தாரோம். ஏற்றபடி செய்ய வேண்டிய விண்ணப்பம் என்னதென்று நாங்கள் அறியாது இருக்கிறபடியினாலே ஆவியானவர் எங்களுக்கு உடனுக்குடன் நினைப்பூட்டி தாரோம். நாங்கள் பல இடங்களில் பலவீனப்பட்டிருக்கிறதுனாலே எங்கள் பலவீனம் நீங்க ஆவியானவர் எங்களுக்குள்ள இன்னும் போராடும்படி ஜெபிக்கிறோம். ஆமீன். தனிமையில் இந்த போராட்ட ஜபம் பண்ணணும், குழுவாக இந்த போராட்ட ஜபம் பண்ணணும், சபையாக இந்த போராட்ட ஜபம் பண்ணணும். இந்த யுத்த ஜபம், இந்த போராட்ட ஜபம், போராடி ஜபிக்கிற ஜபம், இந்த ஜபத்தை ஊழியமாய் செய்கிற அனுபவம், பிறருக்காக ஜபிக்கிற அனுபவங்கள் எங்களில் அதிகமாய் பெருக செய்யும், பெருக செய்யும், பெருக செய்யும். உலவா ஷபலபா ரபா லகுரா தின ஹந்தூல் எமத ரகசினா துரா ஷபாரியா ஹலலூயா 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 ஹலலூயா. எங்கள் சபையிலிருந்து நடைபெறுகிற இப்படிப்பட்ட எல்லா ஜபங்களை ஆசீர்வதியும். சபை கூடி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே சனிக்கிழமை ஜபங்களில் எல்லாம் நாங்கள் இப்படி யுத்த ஜபம் செய்கிறோம், போராடி ஜபிக்கிறோம். ஆண்டவர் ஜப ஊழியத்தை செய்கிறோம். அந்த ஜப ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். அது போல சில தேவ பிள்ளைகள் தங்கள் வீடுகளிலே தொடர்ந்து இப்படி ஜபித்து வருகிறார்கள். அந்த ஜபங்கள் மூலம் அவருடைய வீடுகள் ஆசீர்வாதம், குடும்பங்கள் ஆசீர்வாதம், அந்த சுற்று வட்டாரத்தில் ஆசீர்வாதம் ரட்சி உண்டாகட்டும். இந்த மாவட்டத்தில், இந்த மாநிலத்தில், இந்த தேசத்தில், இந்த உலக நாடுகளுக்கு இப்படிப்பட்ட ஜபங்கள் ஒரு பெரிய பிரயோஜனமாக மாற வேண்டும். பிசாசின் கிரியைகள் அடங்க வேண்டும். இந்த வலு சர்ப்பத்தினுடைய கிரியைகள் எல்லாம் அடக்கப்படத்தக்கதாய் இந்த கடைசி நாட்களில் கூட சபையினுடைய வல்லமையான ஜபத்தினால் அந்த கிறிஸ்துவின் ஆவி, கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி, வலு சர்ப்பத்தின் ஆவி, இவைகளுடைய கிரியைகள் அழிக்கப்படத்தக்கதாய் அநேக ரட்சிக்கப்படத்தக்கதாய் போலியான அற்புதங்கள் கள்ள உபதேசங்கள் எல்லாம் மாறி போகத்தக்கதாய் ஆமீன். ஜனங்கள் வஞ்சிக்கப்படாதபடி காக்கப்படும்படியாக வலு சர்ப்பம் தன்னுடைய வாளை கொண்டு நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறவர்களில் மூன்றில் ஒரு பங்கை விழ தள்ளுவான் சொல்லப்பட்டது போல அந்த விஷயத்தில் சபை எழும்பி நிற்கும் பொழுது வலு சர்ப்பத்தின் கிரியைகள் அடங்கத்தக்கதாய் பாதாளத்தின் வாசல்கள் சுட்டரிக்கப்படத்தக்கதாய் இயேசுவே ஒவ்வொரு விசுவாச குடும்பம் ஜெயம் பெறணும், ஜெயம் பெறணும், ஜெயம் பெறணும். எல்லாம் ஒரு விக்டோரியஸ் ஃபேமிலிஸா மாறணும். எல்லா விசுவாச குடும்பங்களும் விக்டோரியஸ் ஃபேமிலிஸா மாறணும். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், ஜெயம் கொண்டவர்களாய் எழும்பும்படி உதவி செய்யும். எல்லா ஊழியக்கார குடும்பங்களும், ஊழியக்கார சகோதர சகோதரிகளும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், மோர் தன் கான்கோராஸாக, மோர் தன் கான்கோராஸாக, ஓவர் கம்மாஸாக எழும்ப வேண்டும். சபா ரபா லபு கத்துரா தீனா ஹந்தூனா. அந்த அபிஷேகத்தை இன்னும் பெருக பண்ணும், பெருக பண்ணும், பெருக பண்ணும். அந்த அக்கினிமயமான வல்லமை, அக்கினிமயமான வல்லமை. சாதாரண அபிஷேகம் போதாதப்பா, எங்களுக்கு இருக்கிறது போதாதப்பா. அந்த அபிஷேகத்தில் ஒரு அக்கினி புறப்படணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தில் ஒரு அக்கினி, ஒரு பக்தி வைராக்கியம், இவைகளை ஊட்டுமையா, ஊட்டுமையா, ஊட்டுமையா. உலபல புகபரபா. இத புதன்கிழமை தோறும் நடக்கிற ஜப கூட்டங்களை ஆசீர்வதியும். அந்த ஜபத்தின் மூலம் ஒவ்வொரு பகுதியில வெளிச்சம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், கட்டுகள் உடையட்டும், பிசாசுகள் ஓடட்டும், மந்திரவாதங்கள் எல்லாம் ஓடி மறையட்டும், ஓடி மறையட்டும், எதிராளிகளுடைய கிரியைகள் அடங்கட்டும், மக்கள் ரட்சிக்கப்படும்படி இருதயங்கள் திறக்கப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தாபனத்திலே செயல்படுகிற அந்த ஜப ஊழியத்தின் மூலமாய் நடைபெறுகிற ஒவ்வொரு திட்டங்களை ஆசீர்வதியும் தப்பனே. தேவ கிரியை பலமாக விளங்க ஜெபிக்கிறோம். உங்க நல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சனிக்கிழமை பகல் ஜபமும் இன்னும் பெருகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. திரள் கூட்டமாய் ஜனங்கள் வந்து ஜெபிக்கிற ஜபமாக ஆசீர்வதியும் அப்பா. எங்கள் சபையில் எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே
எங்கள் சபையில் 24 மணி நேரம் தொடர் ஜபத்தை தாருமப்பா. எல்லாரும் இதே வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் சபையில் 24 மணி நேரம் எருசலேமிலே வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் இருக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே, ஏசாயா 60 படிக்கிற அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, எங்கள் சபையின் வாசல்கள் ஒருபொழுதும் பூட்ட வேண்டாதபடிக்கு ஆண்டவரே, 24 மணி நேரம் ஜப தூபம் எழும்பணும், 24 மணி நேரம் ஜப தூபம் எழும்பணும். என் தேவன் ஒரு அற்புதம் நடப்பிக்கணும், அதிசயம் நடப்பிக்கணும். அப்படி எல்லாரோடு நீங்க பேசுங்க ஆவியானவரே, நீ சபையில போய் வாரந்தோறும் இந்த டைம் ஜபம் பண்ணு என்று ஆவியானவர் பலரிடத்துல பேச வேண்டும் அப்பா. அவர்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சந்தோஷமாக வந்து இங்கே அமர்ந்து ஜெபிக்கணும். அதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவர்கள் மூலம் ஒட்டுமொத்தம் அந்த கடைசி கால ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும், கடைசி கால ஊழியம் மகிமை அடையணும், இயேசுவின் ஊழியம் மகிமை அடையணும், சபை ஊழியம் மகிமை அடையணுமே. கர்த்தர் கிரியை செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தர் ஜபத்தை கேட்டார். அந்த விசுவாசத்தோடு நன்றியோடு சோதரம் செலுத்துவோம். சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஒரு நிமிடம் வியாதியஸ்தர் பலவீனருக்கு அற்புதம் நடக்கும்படி சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பிதாவே, தொடர்ந்து வியாதியஸ்தர்களுக்காக, பலவீனர்களுக்காக, பிசாசின் கிரியைகளில் கட்டுண்டவர்களுக்காக ஜெபித்து வருகிறோம். கட்ட அறுத்தல் உண்டாகணும், பரிபூர்ண சுகம் உண்டாகணும். ஆண்டவரே, தேவ மக்கள் மருத்துவமனைகளுக்கு ஓடுகின்ற சூழ்நிலையே இல்லாமல் அற்புதங்கள் நடக்கணும்ப்பா. மருந்து மாத்திரைகள், மருத்துவருடைய உதவிகள், ஆமீன், ட்ரீட்மெண்ட்டுகள், மருத்துவங்கள் எதுவும் தேவைப்படாத நிலையிலே, ஆமீன், கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது ஆகிற சொன்னது போல அற்புதம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நோய்களை எல்லாம் குணமாக்கும், ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணும், குணமாக்கும், சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்தும். உடைய தழும்புகளால் குணம் ஆனோம் என்கிற அனுபவத்தை பெற்றவர்களாக சுகத்தோடு வாழ உதவி செய்யும். பிசாசனுடைய நேரடி மறைமுக தாக்குதல்கள் அத்தனையும் உடைந்து ஓடி போவதாக, எங்களை தொடாதிருப்பதாக, எங்கள் பிள்ளைகளை தொடாதிருப்பதாக, சந்ததிகளை தொடாதிருப்பதாக, குடும்பங்களை தொடாதிருப்பதாக, ஊழியங்களை தொடாதிருப்பதாக. ஆம் கர்த்தாவே, பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். மற்றும் கடன் பாரங்கள், பலவித சிக்கல்களில் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கும் தேவன் ஒரு பெரிய அற்புதம் நடப்பிக்கும்படியாக, வாசல் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நெய்யூரில் செவ்வாய் திங்கட்கிழமை சாயங்காலம் இருந்தே பல மீட்டிங்ஸ் அங்கே இருக்கிறது. இந்த நாளை மறுநாள் தொடங்கி அடுத்த ஞாயிறு வரைக்கும் நெய்யூர் சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நெய்யூர் சபையில் வைத்து திங்கள் மாலை தொடங்கி ஊழியர்களுக்காக நடக்கிற கூட்டங்களை ஆசீர்வதியும், உபவாச ஜபங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். உடைய வல்லமை வெளிப்படணுமே, உடைய கிரியைகள் வெளிப்படணுமே. எல்லா ஊழியக்காரர்களும் கடைசி கால ஊழியத்தை செய்ய தகுதிப்படுத்தப்படணுமே, ஆயத்தப்படுத்தப்படணுமே. ஆண்டவரே, அந்த விழிப்புணர்வுகள் உண்டாகணுமே, அந்த ஜெயம் உண்டாகணுமே, விடுதலை உண்டாகணுமே. அதற்குரிய புதிய அபிஷேகம், வரங்கள், கிருபைகள், கர்த்தருடைய ஞான ஆலோசனைகள், எல்லாம் திட்டங்கள் பெற்றுக்கொள்ளணுமே தகப்பனே. ஆவியில் ஒருமனப்பாடு உண்டாகணும், அன்பின் ஐக்கியம் உண்டாகணும், ஒருவருக்கொருவர் நல்ல புரிந்து கொள்ளுதல்கள் உண்டாகணும், ஆமீன், வசனத்தின் வெளிப்பாடுகள் உண்டாகணும், சத்தியத்தில் தெளிவு உண்டாகணும், அபிஷேகத்தின் வல்லமை உண்டாகணும், நல்ல சுபாவங்கள் உருவாகணும், ஆண்டவரே பிறரை நடத்துகிற திறமைகள் உண்டாகணும், கர்த்தருடைய பெரிய பெரிய காரியங்கள் ஊழியக்காரர்களுக்குள் நடக்கும்படியாய் கிருபை செய்யும். ஊழியக்காரர்கள் யார் சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் கட்டுண்டவளா இருக்கிறார்களோ அவளுக்கெல்லாம் அற்புத விடுதலை தர வேண்டும் அப்பா. அப்படியே வியாழன் நைட் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் நடைபெறுகிற தமிழ்நாடு மாநில கன்வென்ஷனுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் திரளான ஆத்மாக்களை கொண்டு வாரோம். ஊழியர் விசுவாசிகள் திரளாய் வந்து ஒத்துழைக்க, பங்கு பெற உதவி செய்யும். எல்லாருக்குள்ளும் ஒரு பிரயோஜனம் உண்டாகட்டும். ஒவ்வொரு நாள் நடக்கிற பாடல்கள், ஆராதனைகள், சாட்சிகள், செய்திகளிலே கர்த்தருடைய கிரியைகள்
வெளிப்பட ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானோட பலத்த செய்கைகள் வெளிப்பட ஜெபிக்கிறோம். ஒரு கூட்டம் ஊழியக்காரர்களையும் இந்த கன்வென்ஷன் மூலம் எழுப்பித்தாங்கப்பா, இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, ஆண்டவர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நெய்யூர் ஊழியருக்காய் ஜெபிக்கிறோம் பாஸ், ஆபிரகாம் ஜோசப் குடும்பத்தை பலப்படுத்தும், சரீரங்களில் பலன் தாரும், ஆவியில் உற்சாகம் தாரும், மனதில் மகிழ்ச்சி தாரும், எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் ஒழுங்குபடுத்தப்பட உதவி செய்யும், விசுவாச மக்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, 6-7 நாட்களாய் பணி செய்கிறவர்கள் உண்டு, எல்லாரையும் பலப்படுத்தணுமே தகப்பனே. அமைன் இயற்கை சேர்க்கை எல்லாம் அனுகூலப்படுத்தி தந்து அது ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யும். ஆமே. நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, பல விண்ணப்பங்களை முன்வைத்தோம் அப்பா. நீர் ஜெபத்தை கேட்கிறவர். நாங்கள் ஜெபிக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலாக கிரியை செய்கிறவர். ஆகவே அந்த விசுவாசத்தோடு உங்கள் பாதங்களில் எல்லா விண்ணப்பங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும் கிரியை செய்யும். அப்படியே நாங்கள் கேட்க விட்ட கேட்க தெரியாத எல்லா ஞான நன்மைகளை தந்து ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்கள் செழிக்கட்டும், ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்துமாக்கள் பிரகாசித்து எழும்பட்டும். ஆமேன். சபை உமக்காக வல்லமையான அந்த மதில், அந்த மலைமேல் இருக்கிற பட்டணமாக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். உலக நாடுகளுக்குள் நடக்கிற யுத்தங்கள் அமைதியாகட்டும், ஆண்டவருடைய கிரியைகள் உண்டாகட்டும். எல்லாவற்றுக்கும் மேலே தேவ திட்டம் உண்டு. அந்த திட்டங்களுக்கு அர்ப்பணித்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். எல்லாவற்றையும் பொறுப்படும். இன்றைக்கு நடக்கிற தொடர் ஜபங்களை ஆசீர்வதியும், நாளை பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதியும், கர்த்தருடைய பந்தி ஆராதனையை மிகவும் ஆசீர்வாதமாக்கி தாரும். அதோடு கூட குடும்பங்களுக்காக, வாலிபர்களுக்காக நடக்கிற ஆராதனைகளை, கூட்டங்களை ஆசீர்வதியும், ஞாயிறு பள்ளிகளை ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் பொறுப்படுத்து. வாலிபர் கூட்டங்கள் எல்லாம் பொறுப்படுத்து நடத்தித்தாங்க. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்த வாரம் நாங்கள் அதிகமாய் நெய்யூரில் இருக்கிறபடியினாலே இந்த ஊழியத்திலே ஒரு தடங்கல் ஏற்படாதபடிக்கு இங்கேயும் கத்துடைய ஆவியானவை எல்லாம் பொறுப்படுத்த அருமையாய் நடத்த ஜெபிக்கிறோம். நெய்யூரில் நிச்சயமாக இந்த ஃபுல் காஸ்பல் ஊழியங்களுக்கு ஒரு மாபெரும் திருப்பு முனையாய், மாபெரும் வாசல் திறப்பதாய், புதிய கிரியைகள் உண்டாவதாய் நீங்கள் செய்து தாங்க என்று ஜெபிக்கிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.